எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மழையே இல்லாத வறட்சியான வருஷத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் பச்சையான மரத்தை போல் இருப்பான். அருமையான சகோதரா சகோதரியே, இன்றைக்கு உங்க நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? உங்க நம்பிக்கை இந்த உலகத்தின் எந்த காட்சி மேல் இருந்தாலும் அது உங்களுக்கு உதவி செய்யாது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவன், அவனால் உதவி செய்ய முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய தேவ வார்த்தை, உங்களுடைய பிசினஸ் மேல, பணத்து மேல, பொருள் மேல நம்பிக்கை வைக்காதபடி நம்மை உண்டாக்கின, நமக்காய் ரத்தம் சிந்தின உங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள், அவர் பேரில் சார்ந்து கொள்வீர்களானால் நீங்கள் பசுமையான மரத்தை போல் இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.